அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கான திருக்குறள் குறள் 7, பால் அறத்துப்பால் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, ஆங்கிலத்தில் த ப்ரைஸ் ஆஃப் காட். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தாள் சேர்ந்தார்னா திருவடிகளை சேர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிது அப்படின்றது அரிதான ஒரு விஷயம் அப்படின்றது. இப்போ அதுக்கான விளக்கம் பார்க்கலாம். இது சாலமன் பாப்பையா ஐயா கொடுத்தது. தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தார்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். கடவுளுடைய திருவடிகளை வந்து நம்ம பற்றி பாசத்தோடு நம்பிக்கையோடு பற்றி கொண்டோமானால் அவர்களுக்கு மட்டும்தான் மனக்கவலையை போக்குவதற்கான மார்க்கம் வந்து கிடைக்கும். மற்றவர்களுக்கு அந்த மனக்கவலையை போக்குவதற்கான வழி கிடைப்பது கடினம் என்று விளக்குகிறார். ஆங்கிலத்தில் unless is food to whom none care compare men gain it is hard for mind to find relief from anxious pain. unless is food, அதாவது அவருடைய அந்த திருவடிகளை சொல்லணும்னா அந்த ஒரு வரியும் மற்றவங்க யாருக்குமே வந்து படிக்கணும்னா unless கொடுத்துருக்காங்க. hard for mind to find relief, அதாவது அவங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் தான் வழி அப்படின்ற மாதிரி இந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தினமும் ஒரு திருக்குறள் குரல் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம்.